Similarly, நம்ம நைட்ல எப்படி ஒப்சர்வ் பண்றோம்னா ஈச் ஆப்ஜெக்ட் ஆர் எவ்ரி ஸ்டார் வில் பி ஹேவிங் எ பர்டிகுலர் நம்பர் உங்களுக்கு ஆதார் நம்பர் இருக்கு அது மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டார் வில் பி ஹேவிங் பர்டிகுலர் நம்பர் அந்த நம்பர் வந்து டெலிஸ்கோப் கம்ப்யூட்டர்ல ஃபீட் பண்ணா நம்ம டெலிஸ்கோப் ஆட்டோமேட்டிக்கா அந்த கொஸ்டின்ல ஆட்டோமேட்டிக்கா மேனுவலா அந்த கொஸ்டின் நம்ம மூவ் பண்ணோம் ஆனா ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டார் ஹேஸ் இஸ் ஓன் ஐடென்டிட்டி அவங்க செப்பரேட்டா ஒவ்வொரு நம்பர் இருக்கு அதுக்கு நம்ம கோஆர்டினேட்ஸ்னு சொல்லுவோம் இப்போ நீங்கள் ஷிப்பில் எல்லாம் போகும்போது பார்த்துருப்பீங்க அவங்க எப்படி மூவ் பண்ணுறாங்க அவங்க நேவிகேட் பண்ணுறது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கோஆர்டினேட்ஸ் வச்சுருக்காங்க 24 degree 45 degreenால சொல்லுவோம் அந்த மாதிரி ஸ்டாருக்கும் நமக்கு ஒரு கோஆர்டினேட் இருக்குது அந்த கோஆர்டினேட் வச்சு தான் நம்ம டெலிஸ்கோப்பை ஸ்டார்ட் எடுத்துருக்கோம் இப்போ மெயினாக எப்படி நடக்குதுன்னா இந்த பிக் சர்க்கிள் தெரியுது இல்லையா இதுக்குள்ள தான் இதோட மிரர் இருக்குது மிரர்னா டெலிஸ்கோப் கண்ணு மாதிரி பிரைமரி மிரர் அதோட சைஸ் வந்து 93 inches இல்லைன்னா 2.3 meter அதனால தான் இந்த டெலிஸ்கோப் நம்ம 2.3 meter வைனு பாப்பு டெலிஸ்கோப்னு சொல்லுவோம் அப்போ இந்த பிரைமரி மிரரில் லைட் ஃபஸ்ட்டு வந்து பட்டு மேலே இருந்து செகண்டரி மிரர் ஸோ ஃபஸ்ட்டு பிரைமரி மிரரில் போய் செகண்டரி மிரருக்கு வந்து திருப்பி இதுக்குள்ள ஹோல் இருக்குது சென்டர் பிரைமரியோட சென்டர் அந்த ஹோல் வழியாக இந்த நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லைன்னா நம்ம கேமராவை மவுண்ட் பண்ணுவோம் அதில் தான் நமக்கு டேட்டா வருது ஸோ லைட் ஃப்ரம் ஸ்டார் ஃபஸ்ட்டு ப்ரைமரியில் போய் ப்ரைமரிலேருந்து செகண்டரியில் போய் செகண்டரிலேருந்து இந்த ப்ரைமரி சைடில் ஒரு சில ஹோல் இருக்குது அந்த ஹோல் வழியாக இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்துவிடும் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் தான் நம்ம எடுக்கிற டேட்டா வந்து ரெக்கார்ட் ஆகும் இது எல்லாம் நம்ம அப்சர்வ் பண்ணுறது அந்த கன்சோல் ரூம் எனி க்வெஸ்சன்ஸ் இந்த பிளாட்ஃபார்ம் அதாவது இது மெயினாக வந்து நம்ம மெயின்டெனன்ஸ் பர்பஸ்க்கு தான் இப்போ பெருசாக நம்ம எப்போவாலும் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த மிரர் ரிமூவ் பண்ணி கீழே கோட்டிங் எடுத்துப்போம் அலுமினேஸ் போட்டு அந்த கோட்டிங் பர்பஸ் பிளாட்ஃபார்ம் ரைஸ் பண்ணி ஏன்னா நம்ம கை இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் ரொம்ப ஹெவியாக இருக்குது நம்ம அவ்வளோ ஈஸியாக கையால் தூக்கிட்டு போக முடியாது அதுக்கு பதிலாக நம்ம இந்த பிளாட்ஃபார்ம் மூணு பிளாட்ஃபார்ம் இருக்குது சென்டர் ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் எனி க்வெஸ்சன்ஸ் க்வெஸ்சன்ஸ் இல்லைனா நீங்க கொஞ்சம் எப்படி தெரிஞ்சுக்கலாம் நான் நீங்க ஒப்சர்வ் பண்ண இமேஜஸ் எப்போ இந்த டெலிஸ்கோப் இல்லை இந்த டெலிஸ்கோப் மெயினாக நம்ம ரிசர்ச் ஆக்டிவிட்டீஸ் மட்டும்தான் ஸ்டார்ஸ் கூட இல்லை டீப்பர் சயின்ஸ் ரொம்ப டீப்பாக இருக்கிற ஸ்பேஸில் டீப்பாக இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸை வந்து தான் இது அப்சர்வ் பண்ணுவோம் ஃபார் நார்மல் பிளானட்ஸ் இல்லைன்னா மூன் அந்த மாதிரிகள் நம்மக்கிட்ட சின்ன டெலிஸ்கோப் இருக்குது அது ஸ்கை கிளியராக இருந்திருக்கிற டைமில் மட்டும்தான் நம்ம பார்க்கணும் இதில் பார்க்கணும் கேம்பஸ்க்குள்ளே இருக்குது 6 inch டெலிஸ்கோப் இருக்கு இல்லை நம்ம இந்த மாதிரி டெலிஸ்கோப் எல்லாம் நம்ம வந்து